தமிழக மீனவர்கள் மீது இந்திய கடற்படையினர் நடத்தியுள்ள துப்பாக்கிச் சூடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்திய கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டுள்ளது குறித்தும், அக்கடிதத்தில் 10 மீனவர்கள் அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் விசைப்படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது INS பந்தாரம் என்ற கப்பலில் பாதுகாப்பு பணியில் இருந்த இந்திய கடற்படையினர் இம்மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரவேல் என்ற மீனவரானது பாதிக்கப்பட்டிருக்கார். மேலும் அவர் மீது குண்டு பாய்ந்து அவர் பலத்த காயங்களுடன் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். மேலும் இச்சம்பவத்தில் இந்திய கடற்படையினுடைய செயல் மிகுந்த வருத்தத்திற்குரியது என்றும், இலங்கை கடற்படையினர்தான் இந்திய மீனவர்கள் அவ்வப்போது தாக்கப்படுவதால் ஏற்படும் துயரத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் நன்கு அறிவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர்கள், இந்திய கடற்படையினரே இது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது அது அடித்தட்டில் வாழ்கின்ற மீனவர்களிடையே நம்பிக்கையின்மையையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்துவதாக அமைகிறது என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். ஏற்கனவே காயமடைந்த மீனவருக்கு முதலமைச்சர் அவர்கள் தனது பொது நிவாரணையிலிருந்து 2 லட்சம் ரூபாய் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். Thank you.